அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம லைவாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கெலாம் நம்ம தெரிவிச்சுக்கலாம். இந்த வருடம் நம்மளுக்கு இனிதே சிறப்பாக அமையட்டும். போன வருடத்தில் ஆல்மோஸ்ட் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வந்தோம். அது இன்னும் சிறப்பாக இந்த வருஷம் அமையணும் எல்லாத்துக்குமே அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னையிலேருந்து நம்ம வந்து ஒரே ஸ்ட்ராட்டஜி தான், வேறு விட்டு நம்ம பண்ண போகிறது கிடையாது. பட் இருந்துட்டாலும் எந்த மாதிரிலாம் நம்ம வந்து ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத டெய்லியுமே ஒரு முக்கியமான பாயிண்டாக முன் வச்சு ப்ராப்பராக கடைபிடிக்கணும். அது ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்கிற ஒரு விஷயம்தான். டெய்லியுமே நம்ம சொன்னாலும் நம்ம பண்ணுற தவறு என்ன அப்படின்னா, டெய்லியும் எப்படியாவது ட்ரேட் பண்ணணும், ஏதாவது ட்ரேட் பண்ணணும், எப்படியாவது ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். அது அப்படி பண்ணக்கூடாது. தொடர்ச்சியாக இன்னையிலிருந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம எது 100% நம்ம சொல்கிறோமோ அதை மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ரிஸ்க்கான ப்ராடக்டில் மினிமம் ரிஸ்க்கு ஒரு 1500-2000 ரிஸ்க் வர ப்ராடக்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? அது உங்களோட விருப்பம். ஏன் அப்படின்னா எவ்வளவு மார்ஜின் வச்சு பண்ணுறீங்க, எப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். மினிமம் 50,000 வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ரொம்ப கம்மி அப்படின்னா ஒரு 30,000 அது இருக்கணும். அது கம்மியாக சார் 10,000 வச்சு பண்ணுறேன், 5,000 வச்சு பண்ணுறேன்னா மார்க்கெட் வந்து ஹை ரிஸ்க்கான மார்க்கெட், சரிங்களா? இது யாரும் வெளியில் போய் நம்ம ஒரு புரோக்கிங் கம்பெனியில் கேட்டோம் அப்படின்னாக்கும் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால தான் நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்தை நம்ம சொல்கிறதுனால தப்பு ஒன்றும் இல்லை. கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரி, இன்னையிலேருந்து இந்த மாதத்தில் வீக்லி கால்குலேஷன் நம்மளோட டிப்ஸு எந்தளவுக்கு சப்போர்ட்டிங்கில் இருக்குது. ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓவரலாக தான் நம்ம சொல்லிக்கிட்டு வருவோம். டெய்லியுமே எந்த இடத்துல பை சான்ஸ் கொடுத்தோம், எப்படி நம்ம செல் பண்ணோம், எப்படி வந்து லாஸ் ஆச்சு, எப்படி ப்ராஃபிட் பண்ணோம் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நம்ம ஒரு ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜியாக நான் யூஸ் பண்ணி டெய்லியுமே வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு இன்னையிலேருந்து நல்ல ஒரு முயற்சியோட வெற்றி பெறதுக்கு அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கூடாயில். கூடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். டெய்லியில் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பியூர் பாயிண்ட் மாறிடுச்சு. பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது, ஆல்மோஸ்ட் 3480. இன்றைக்கி பை பண்ணலாமா சார்னா பை பண்ணலாம், தப்பு இல்லை. சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது. ADX ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 50% ஆஃப் பைக்கு தான் சப்போர்ட்டில் இருக்குது, சரிங்களா? ஏன்னா ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து 50% பைக் எடுத்துக்கலாம். ரெண்டு இண்டிகேட்டரு நம்மளுக்கு பைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து ஒன்லி 3 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ என்ன சார் பண்ணலாம், பை பண்ணலாமா சார் அப்படின்னா 3540 மேலே பை சான்ஸாக எடுத்துக்கலாம். ADX சப்போர்ட் பண்ணது பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பை பண்ணலாம், தவறு இல்லை, சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி வந்து ஹை வந்து பார்த்திங்கன்னா 3560. இப்போ இந்த இடத்துல பை பண்ணுறத விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாகச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சைடு வேஸில் ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் வந்து கேட்கவே தேவையில்லை, தைரியமாக பை சான்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம பை பண்ணுற ப்ரைஸுக்கு ஸ்டாப் லாஸ் கரெக்டாக 20 பாயிண்ட் தான் இருக்குது. நம்மளோட இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே சப்போர்ட்டில் இருக்குது, சரிங்களா? லாஸ் ஆனால் 2000, ப்ராஃபிட் வருதா அது 5000 இருக்கலாம், 10000 இருக்கலாம், சரிங்களா? கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி 1ஆம் தேதியிலேருந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும், அது நம்மளோட ரூல்ஸும் கூட, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னா நேச்சுரல் கேஸு. ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். டெய்லியில் என்ன சார் இருக்குது அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே தான் ப்ரைஸ் இருக்குது. ADX ஆல்மோஸ்ட்டு ரேஞ்ச் மவுண்டில் இருக்குது, சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது. இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா 189 பிரேக் ஆகாத வரைக்கும் நம்ம பைக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, சரிங்களா? பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் ட்ரேட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து செல்லில் தான் இருக்கணும். அப்போ என்ன சார் பண்ணலாம், 193 மேலே போகிற வரைக்கும் நம்ம வந்து இப்போதைக்கு பை எடுக்க முடியாது, சரிங்களா? அப்போ செல் பண்ணலாமா சார் அப்படின்னா 187 கீழே இருக்கிற வரைக்கும், அதாவது 189-187 நம்ம செல் சான்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ அந்த டயத்தில் இப்போ எல்லா இண்டிகேட்டருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணனால 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் தான். இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு 4 பாயிண்ட்டு. இன்னும் இப்போதைக்கு ட்ரேட் பண்ணலாமா சார் அப்படின்னா இப்போதைக்கு ட்ரேட் பண்ண முடியாது. 193 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம வந்து பை சான்ஸ் எடுத்துக்கலாம், அதே கேர்ஃபுல்லாக இருக்கணும், சரிங்களா? இப்போ சைட் வேஸில் ட்ரேட் ஆகி ஸ்ட்ரென்த் கொடுத்ததுன்னா நீங்கள் பை சான்ஸாக எடுத்துக்கலாம். சப்போஸ் ஒரு செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் 187 கீழே தான் செல் சான்ஸு. இப்போதைக்கு ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா டெய்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்குது. 2-3 நாள் மேபி மண்டேலேருந்து கூட சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். எந்த நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் கீப் ஸ்டாப் லாஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து வந்து பார்த்தோம்னா காப்பரு. காப்பரை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் வந்துடுச்சு. இதுக்கு மேலே நம்ம பை சான்ஸ் எடுக்கவே முடியாது. சரிங்களா, சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் வந்துருச்சு. 593 ஆல்மோஸ்ட் 593 கீழே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே எக்கானத்து கொண்டு ஏறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு, செல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். 1-3 மினிட்ஸ் தான். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுனில் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே பண்ணவே தேவையில்லை, ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். 593 கீழே வந்துச்சுன்னா நீங்கள் கேட்கவே தேவையில்லை, தைரியமாக செல் சான்ஸ் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. சார் ஒருவேளை பை பண்ணலாமா சார் அப்படின்னா 597 மேலே. ஏன் அப்படின்னா இப்போ டெய்லியில் வந்து பார்க்குறோம் ஆல்மோஸ்ட்டு பியூர் பாயிண்ட்டு கிட்ட இருக்கிற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியாது. 597 தான் பியூர் பாயிண்ட்டு. 597 மேலே நீங்கள் ஒரு பை சான்ஸாக எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அதே செல் அப்படின்னா 593 கீழே தான். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிக்கலு. நிக்கலை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வந்து பார்த்தோம்னா பியூர் பாயிண்ட்டு கீழே வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம பை சான்ஸ் எடுக்கக்கூடாது. அதே டயத்தில் ADX ப்ராஃபிட் புக்கிங்க்கு இப்போ நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு பை சான்ஸ் அப்படின்னா 1247 மேலே எப்போ போகுதோ அப்போ தான் நம்ம பை பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம பை பண்ணக்கூடாது. சரி, இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி 9 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ 3 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. 3 மினிட்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேப் அப்லாம் ஓப்பன் ஆகியிருந்திருக்கு. ஃபுல்லாகவே லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே செல்லில் இருந்தது, ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட் இறங்கிருச்சு. நிக்கலை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு ஜஸ்ட் வாட்ச். சரிங்களா, இப்போதைக்கு ஜஸ்ட் வாட்ச். செல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1219 கீழே வந்துச்சுன்னா செல் பண்ணலாம். சரிங்களா, அப்போ நம்ம 100% சொல்கிறது என்னது, க்ரூடாயில் நம்ம சொல்கிறோம் பை பண்ண சொல்கிறோம், காப்பர் வந்து செல் பண்ண சொல்கிறோம், நிக்கல் வந்து ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணலாம். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு ஜஸ்ட் வாட்ச். என்றைக்கு நம்ம வந்து 100% சொல்கிறோமோ நீங்கள் அன்றைக்கி ரிஸ்க் எடுத்தால் போதும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில்வர். மோஸ்ட்லி சில்வர் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் பண்ணலாம். இப்போ டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் வேஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ADX பை சான்ஸ் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே. சரிங்களா, 600 மேலே இருக்கிற வரைக்கும் நம்ம பை தான் பண்ணணும். இப்போ என்ன சார் பண்ணலாம், எல்லா இண்டிகேட்டருமே சப்போர்ட் பண்ணுது. இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுனில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணணும், நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது. சரிங்களா, இன்றைக்கி சில்வரை நம்ம விட்டுடலாம். இன்னையிலேருந்து நம்ம என்ன 100% நம்ம சொல்கிறோமோ நீங்கள் அதை மட்டும் நீங்கள் பண்ணனா போதும். சப்போஸ் எதிர் வராமல் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா வேகமாக வந்து மூமெண்ட்டு அது அப்பாக இருக்கலாம் டவுனாக இருக்கலாம், அதுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை, பதட்டப்படவும் தேவையில்லை. ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த நாள் வந்து சைடு வேஸில் ட்ரெடாயி, அதுக்கப்புறம் தான் ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகும், உடனே ரெக்கவர் ஆகிறாது, ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே நம்மளே வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதத்துலேருந்து இந்த நியூ இயர்லேருந்து ரெகுலராக ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் 30-40% எப்போ நம்ம கிடைக்கணும் அப்படின்றத ஆண்டன்ட்ட வேண்டிக்கிட்டு இன்னையிலேருந்துமே நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை புது விதமாக டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கட்டும். மீண்டும் ஈவினிங் வந்து இது எந்தளவுக்கு அச்சீவ் ஆயிருக்குங்கிறத மற்ற வீட்டில் சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.